நாம் யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த காலவெளியிலே உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தி ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் தந்து நன்மையினால் எங்களை நாவை திருப்தியாக்கினீர். இப்பொழுதும் நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை பாடும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள், ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் அங்கீகரிப்பீராக. ஒவ்வொன்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர், ஒவ்வொரு பகுதியும் சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தியை ஆசீர்வதியும், செய்தியின் மூலமாக எங்களோட பேசும், எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தருவீராக. வாழ்வழிக்கும் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை நம்முடைய சமூகத்திலிருந்து எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியே ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக நம்முடைய கருத்தில் தருகிறோம், நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாம் உட்காரலாம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாருக்கும் தெரிந்தான இந்த நல்ல ஒரு பழைய பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம். குரலோ கேட்கு
பொங்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின் தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின் தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் ஆகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்தி கொண்டே உலகெங்கும் சுடர் வீடுவே உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் வீடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து
தூயவருமை நான் பாடுவே நல்மேம்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேம்பரே நம்பிக்கையே தொடர்ந்தே உன் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மை தானே உன் தொடர்ந்தே உன் தோளில் தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் வசனம் ஏந்தி கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே உம் வசனம் ஏந்தி கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ நம்பிக்கையே மாறிடாத எங்கே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத எங்கே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை. எத்தனை பேர் அந்த மாதிரி நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை, காரணம் எனக்கு பாதிப்பு இல்லை. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம நடக்கிறது பள்ளத்தாக்கா இருக்கலாம், பயப்படுற மாதிரிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் பாருங்க. ஆனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? நாம் பயப்படுவோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்படேன். ஏன்னா ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, மகிமையின் நம்பிக்கையான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது.
நம்ம பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பள்ளத்தாக்கில். இதுதான் வழி, இப்படி போகணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை போதிக்கிற ஒரு சத்தம், நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவர் நம் மகிமை நம்பிக்கையான தேவன், நம்மோடு கூடவே இருக்கிறாரு. அவர் இருக்கிறபடினால பயப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக இருந்தால் கூட அந்த பள்ளத்தாக்கை பயமில்லாத பள்ளத்தாக்காக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. மகிமை நம்பிக்கை, நிச்சயமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நங்கூரத்துக்கு ஒப்பிட்டிருக்காங்க, விசுவாசத்தின் கப்பலுடைய நங்கூரத்துக்கு. எப்படி சாதாரண கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்குதோ, இது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, விசுவாச கப்பலுக்கு ஒரு நங்கூரத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார். எதுக்கு நங்கூரம்னா, பயங்கரமாக காற்றடிக்கும், பயங்கரமாக அலைகள்லாம் வீசும்போது கப்பல் பயங்கரமாக அசையும் பாருங்கள். அப்போ கப்பலும் கப்பலில் உள்ளே இருக்கிறவங்களும் அசையாமல், அந்த காற்றினால் அந்த அலையினால் அசையாமல் தைரியமாக இருப்பதற்கு அந்த நங்கூரமானது பாய்ச்சப்படுது. அந்த நங்கூரத்தை போட்ட உடனே அந்த கப்பலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிருது, ஒரு திட நம்பிக்கை கிடச்சிருது. அது முந்தி அசைஞ்ச மாதிரிலாம் அசைகிறதில்ல. இப்போ காற்று நினைக்கிற மாதிரி இந்த கப்பலை எங்கேயும் தள்ளிட்டு போக முடியாது. அலை நினைக்கிற மாதிரி அலை போகிற இடத்துக்குலாம் அந்த கப்பலை என்ன செய்ய முடியாது, தள்ளிட்டு போக முடியாது. காரணம், நம்பிக்கையின் நங்கூரம் அங்கே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையின் நங்கூரமாக நம்முடைய தேவன் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள், துன்பங்கள், பாடுகள்லாம் இருக்கலாம் பாருங்கள். அது இஷ்டத்துக்கு, அது நம்மளை எங்கே அதனுடைய இஷ்டத்துக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு போக முடியாது. அது காற்றடிக்கிற திசையில் கப்பல் போயிடாது, அலையடிக்கிற திசையில் கப்பல் போயிடாது பாருங்கள். ஏன்னா நங்கூரம் இருக்குது. நங்கூரம் அசைஞ்சாதான், நங்கூரம் இல்லாமல் இருந்தால் தான் அது இஷ்டத்துக்கு போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நங்கூரமாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், அதனால் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறதில்ல. எவ்வளவு துன்பங்கள் வரலாம், எவ்வளவு பாடுகள் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவு உபத்திரவங்கள் வரலாம், எது வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நம்பிக்கை நங்கூரமாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? எல்லோரும் எழுந்து நின்று இன்னொரு பாடலை உற்சாகமாய் பாடலாம், கரங்களை தட்டி. தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. எல்லாம் சொல்வோம், சீயோனிலேயே தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. சியோனிலே, சியோனிலே எத்தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. கலங்கிடுவேனோ பாதரிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பாதரிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே, அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே,
அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம் கண்மாலை அவர் நான் என்றும் நம் கண்மாலை வியாதியினாலே காயம் வரும் வாடிய மரண நிழல் சூழினும் வியாதியினாலே காயம் வரும் வாடிய மரண நிழல் சூழினும் விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நப்பற்றிடுவே கரத்தாலவர் வாக்கை நப்பற்றிடுவே சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை மாப்பரிசுத்த விசுவாசத்தாலே நம் மாப்பரிசுத்த ஸ்தலமே இடவே மாப்பரிசுத்த விசுவாசத்தாலே நம் மாப்பரிசுத்த ஸ்தலமே இடவே திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே என்னை பழைக்கின்றேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே என்னை பழைக்கின்றேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை கலங்கிடுவேனோ பாதரிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் நீரை கையிலே கலங்கிடுவேனோ பாதரிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் நீருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே சீயோனிலே எத்திர
அஸ்திவார கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எழுத்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழின் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும் விசுவாசத்தின் கருத்தாலவர் வாக்கை நாம் பெற்றிடுவே விசுவாசத்தின் வாக்கை நாப்பிடுவே சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே மா பரிசுத்த விசுவாசத்தாலே நம்மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே திரை வழியாய் தம் சரீரத்தினால் தீரந்தாரை தூய வழி திரை வழியாய் தம் சரீரத்தினால் தீரந்தாரை தூய வழி சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே என்னை படைக்கின்றேன் அவர் அறிவே என்னை படைக்கின்றேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் மாலை சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை எல்லாம் சொல்லுங்க இந்த கண்மலை என்னைக்குமே நம்பலாம் எக்ஸ்பீரிய ஆகாத கண்மலை எத்தனை பேர் அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க இந்த கண்மலை ஒரு நாள் எக்ஸ்பீரிய ஆகாது இந்த மலையை என்னைக்குமே நம்பியிருக்கலாம்
இந்த மலை நம்முடைய வாழ்க்கைக்கு நங்கூரம் மாதிரி. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? உலகத்துல நீங்களும் நானும் பார்க்கிற மலைகள் அகன்று போகலாம், பாறைக்கெல்லாம் வயசாகலாம், சில நேரத்துல அந்த அந்த மலைகள் எரிமலைகளாகவே மாறலாம் பாருங்க. ஆனா இந்த கண்மலை என்றைக்கும் மாறாத கண்மலையா இருக்குது, நித்திய கண்மலையா இருக்குது, நம்பக்கூடிய கண்மலை. வேதவசனம் சொல்லுது, இந்த கண்மலை மேல் நம்பிக்கை வைக்கிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியுடன் இருப்பான். கர்த்தர் நம்மை அப்படி மாற்றியிருக்கிறார். என்றென்றைக்கும் வந்தடையத்தக்க கண்மலையாக, தஞ்சம் புகுந்து கொள்ளக்கூடிய தக்க கண்மலையாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம் பாக்கியவான்கள். எல்லார் கண்களையும் முடிவாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் தந்த இந்த நல்ல வாக்கியத்திற்காக, இப்படிப்பட்ட மேலான சாக்கியத்திற்காக உண்மையா வாய்களை திறந்து அவரை நன்றியுடன் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடியெல்லாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய நம்பிக்கை. எல்லாரும் கண்களை மூடி வானத்தை நோக்கி பார்த்து அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் என்னுடைய கண்மலையாக இருக்கிறீர். ஆண்டவரே நான் நம்பக்கூடிய கண்மலை, நீர் ஒருவர் தான். எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து, ஏசப்பா நீர் ஒருவரே, என்னுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையினுடைய நங்குரமாக இருக்கிறீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் கிறிஸ்துங்கிறதான நம்பிக்கையின் நங்குரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறபடினால எவ்வளவுதான் அலை வந்தாலும், புயல் வந்தாலும், எது வந்து மோதினாலும் என்னுடைய கப்பல் அசையாது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கப்பல் அசையாமல் இருக்கும்படிக்கு என்னுடைய கப்பலுடைய விசுவாச நங்குரம் கண்மலையாகிய உம்மேல் பாய்ச்சப்பட்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே நீரை என் நம்பிக்கை நங்குரமாயிருக்கிறீர். ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய ஆதாரம் நீராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஏசப்பா நான் எப்பவே ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்தடையத்தக்க நித்திய கண்மலையா இருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நங்குரமா அவர் இருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வாழ்க்கையினுடைய நம்பிக்கை நங்குரமா அவர் இருக்கிறபடினால நன்றி சொல்வோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர். ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ நம்பிக்கை நங்குரமா இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவுதான் புயல் அடித்தாலும், எவ்வளவுதான் அலை மோதினாலும் ஆண்டவரே எங்களுடைய பக்கத்துல 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது எங்களை சேதப்படுத்த முடியாது. அவைகளை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கி இறையாதே, அமைதலாக என்று சொன்னதான தேவன் நம்பிக்கையின் தேவன், நங்குரமானவர், எங்கள் அடைக்கலமானவர், ஜெயபலமானவர். நீ எங்களோடு கூட இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் துதிப்போம், வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இந்த உலகில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் எங்க வாழ்க்கையை மாற்றி போட முடியாது, எங்க வாழ்க்கையை புரட்டி போட முடியாது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையினுடைய விசுவாச கப்பலுடைய நம்பிக்கை நங்குரம் கிறிஸ்துவாய கண்மலை மீது பாய்ச்சப்பட்டிருக்க அப்படினால எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் நம்பிக்கை நங்குரமா இருக்கிறபடினால இந்த உலகத்துல நான் பார்க்கிற, நான் கேள்விப்படுகிற, ஆண்டவரே எனக்கு வருகிற எந்த உபத்திரவமும் என் வாழ்க்கைய புரட்டி போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர். ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறோம். நீரே எங்கள் கண்மலையா இருக்கிறீர், வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறீர், எங்கள் ஜெயபலமா இருக்கிறீர். ஆண்டவரே 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் 10,000-ஐ மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் பலனையும் சத்துவத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசையாத எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருக்கிறது.
உம்முடைய வார்த்தையின்படி ஹாலேலூயா ஆண்டவரே எங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கிறது, எங்க வாழ்க்கை உம்முடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, அந்த பள்ளத்தாக்கிலும் மரண இருளிலும் எங்களை நோக்கி வரக்கூடிய உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறபடினால பயம் இல்லை, பாதிப்பு இல்லை. பெருமழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் காற்று எங்கள் மீது வீசினாலும் ஆண்டவரே வீடு நிலைத்து நிற்கும், வாழ்க்கை நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே புத்தி உள்ள மனுஷனை போல எங்க வாழ்க்கைய, எங்க விசுவாச கப்பல, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய உங்க மேல கட்டிருக்கிறபடினால எங்க வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை, எங்க வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. எங்க வாழ்க்கை கிறிஸ்துவாய கண்மலின் மீது கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை புத்திவான்களாக வைத்திருக்கிறார், ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவர் நம்மை புத்திமான்களாய் வைத்திருக்கிறபடினால அவருக்கு நன்றி சொல்லுமா? இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை புத்திவான்களாக வைத்திருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, முற்றும் முடிய நீர் எங்களை ரட்சிக்க போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாச ஓட்டத்தின் ஜெய கொடியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். எந்த உபத்திரவமோ போராட்டமோ நிந்தையோ அவமானமோ நாசமோசமோ எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் எங்களை புரட்டி போட முடியாது, எதுவும் எங்களை கவிழ்த்து விட முடியாது, எதுவும் எங்களை நிலை குலைய செய்ய முடியாது. எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கைய புத்தி உள்ள மனிதனை போல உங்க மீது கட்டுவதற்கு நீ கிருபை தந்தபடியால் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நித்திய கண்மலையான மாறாத கண்மலையான என்னென்னைக்கும் சதா காலம் நிலைத்திருக்கிற இந்த கண்மலையான உம் மீது எங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம் மீது அஸ்திபாரத்தை போடக்கூடிய புத்தியை அறிவை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னென்றைக்கும் அசையாத நித்திய கண்மலையா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசப்பா. உண்மையாய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ நல்லவ, நீ சர்வ வல்லவ, நீ போதுமானவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ கோடி உலக ஜனங்கள் மத்தியில நீர் எங்களை புத்திமான்களாய் வைத்திருக்கிற அப்படின்னு நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்க மீது எங்க வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு ஞானத்தை விவேகத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நீர் எங்களை கிருபை பாராட்டினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ உமக்கு நன்றி. இம்மூலைக்கல் அசையாத
பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பதே என் பாயங்கள் நீக்கியதே எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே மாதேவனே அவதரித்தார் பாலகனா அன்பின் இவா இரட்சகரை பாவம் அந்த பகை தாரே என் பாவங்கள் சுமந்தாரே கோபாக்கினை நீக்கினாரே கல்வாரியில் மரித்தாரே மரித்த நிவாழ வைத்தாரே நான் என்றுமே உன் கையிலே
அவரை சேரும் வரை அவரது வல்லமை காக்குமே. ஏதும் என்னை என்ன செய்யும் நான் என்றுமே உம் கையிலே பின்னவரை சேரும் வரை நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறபடியாக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இருள் போன்ற நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பயம் இல்லாமல் பாதிப்பில்லாமல் நடந்து செல்வதற்கு உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எங்களை நோக்கி உம்முடைய வார்த்தை அனுதினம் வந்து கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீரும் கூட உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு அவைகளின்படி நடக்கிறவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நீர் ஒப்பிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீர் புத்திமான்களாக மாற்றியிருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, உம்மீது கட்டப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை மீது பெருவெள்ளம் புயல் காற்று எது மோதினாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கிறது, உமக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் கண்மலையாகிய உம் மீது போடப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஞானமாய் உம்மீதுக்கு எங்கள் வாழ்க்கையை கட்டி கொள்வதற்கு நீ தந்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் அடித்த எல்லா புயலையும் ஆண்டவரே தோல்வியடைய செய்தபடியால் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டபடியால் நன்றி சொல்கிறோம். இருளையும் வெளிச்சமாக்கின உம்முடைய அன்புக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பாதிப்பு இல்லாமல் இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இனிமேலும் நடத்த போகிற உம்முடைய மேலான தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் நீ திறந்து தந்தன தூய வழிக்காய் நன்றி சொல்கிறோம். ஹாலேலூயா. இயேசப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹாலேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எங்கள் வாழ்க்கையாகிய படகு விசுவாச கப்பல் சேதமடையாதபடிக்கு நம்பிக்கை நங்குரமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். எந்த அலைகளும் எந்த புயலும் எங்கள் படகை கவிழ்த்து போட முடியாது என்ற நம்பிக்கையும் திட நம்பிக்கை தந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உறுதியான நிச்சயத்தை தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா உபகாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆத்ம ரட்சிப்புக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி
உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு ரெண்டாவது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரனினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. சூலமித்தியாள், சூலமித்தியாளும் ஆண்டவர் ரொம்ப நெருங்கி உறவாடுகிற அப்படி ஒரு நேச ஒரு பிணைப்பில் உள்ளவங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நமக்கு நன்றாக குடும்ப பெண்களுக்கு தெரியும், வீட்டில் கணவன்மார்கள் வேலைக்கு வெளியே போயிருப்பாங்க, செலவில் ரொம்ப நேரம் ஆயிரும் வர்றதுக்கு. நம்ம வீட்டில் பிள்ளைகளாக பெற்றோர்கிட்ட வாழும் பொழுது நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம், எதை குறித்து நமக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பொறுப்பு, இப்படி நம்ம புருஷன் வெளியில் போயிருக்கிறாரு, எந்த நேரத்துலையாவது வருவார், நம்ம தூங்கிவிடக்கூடாது என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அசந்து தூங்கினாலும் அந்த உள்ளமானது தூங்கவே தூங்காது. இதே மாதிரி தான் தேவனோடு உள்ள உறவில், அவருடைய பிணைப்பில், அவருடைய நேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் இரவு நேரங்களில் தூங்கினாலும் எதையும் நினைச்சியாது தூங்கவே தூங்காது. நம்ம அசந்து தான் தூங்கிக்கிட்டு இருப்போம், ஆனால் உள்ள ஆண்டவரோடு சஞ்சரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நினைச்சியும் இருக்கும். இப்போ இந்த சூலமித்தியாள் என்ன சொல்கிறான்னா, நான் நித்திரை பண்ணினேன், நான் நல்லா தூங்கிட்டேன், ஆனால் என் உள்ளம் தூங்கலை, என் இதயம் தூங்கலை, தூங்காமல் முழிச்சு விழித்திருந்தது அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் தான் ஒரு சத்தம் கேட்குது, என் சகோதரியே, என் பிரியமே அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, நான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் உள்ளுக்கு வரணும், நீ கதவை திறப்பியா. ரொம்ப அருமையாக கூப்பிடுறாரு, என் பிரியமே, என் உத்தமியே, என் புறாவே, கதவை தர, நான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, என் தலை இரவில் பெய்யும் பனியினாலும் தூறலினாலும் என்ன செய்யுது, ரொம்ப பனி அடிக்குது, மழை தூற்றுது, நான் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேம்மா, சீக்கிரமாக கதவை திறந்துரு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இதுக்கு அடுத்த அளவில் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்தா, இவன் ரொம்ப சாக்கு போக்கு என்ன செய்கிறா, சோம்பேறி. படுத்திருக்கா, நேசருக்கு கதவை திறக்கவும் செய்யணும், எழும்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்படி ரெண்டு மனசாக இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. கதவை திறக்கவும் செய்யணும், அவருக்கு பாசமும் ஒரு பக்கம் வருது, சோம்பலும் இருக்குது. அவன் நிறைய சாக்கு போக்கு என்ன செய்கிறான், நான் படுத்துட்டேன், நான் எப்படி எழும்புவேன், நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், திருப்பி அதை எப்படின்னு மறுபடி இது பண்ணுவேன், என் காலெல்லாம் கழுகுனேன், திருப்பி எப்படின்னு அழுக்காக்குவேன், இப்படி ஒரு சாக்கு போக்கு அவன் என்ன செய்கிறான், சொல்லிகிட்டே இருக்கா. கதவை அவன் திறக்கலை, ஆனால் திடீர்னு அவளுக்கு எழும்ப தோணுது. ஆண்டவர் அன்பா நம்மளை கூப்பிட்டார, நம்ம கதவை திறக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு அவ உள்ளத்தில் ஒரு உணர்வு தூக்கத்தில் வருது. சில நேரம் பிள்ளைகளை நம்ம எழுப்பும் போதும் முழிச்சிருக்கோம், எழும்பவே எழும்பாது, எழுப்பிக்கிட்டே இருப்போம், எழும்பாது, வேண்டாம், எழும்ப வேண்டான்னு இருக்கும், கட்டாயத்தின் பேரில் என்ன செய்யும், மெதுவா எழும்பும். அது மாதிரி இவ அப்படி நினைக்கிறா, தட்டிகிட்டு இருந்தார பாம்போல, ஐயோ ரொம்ப நேரம் ஆயிட்டேன், நான் கதவை திறக்கலையே அப்படின்னு ஒரு உணர்வோடு கூட அவன் என்ன செய்கிறா, விரைவா வாரா, திருப்பி எழும்பி வாரா. ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். என் நேசருக்காக முதல்ல கதவை திறக்காமல் இருக்கிறா,
அப்படி சுடங்கி சுடங்கி புரண்டு புரண்டு படுத்து படுத்து அப்படி இருக்கா எழும்பவே இல்லை. அவர் அருமையாக கூப்பிட்ட சத்தம், பாசத்தோடு கூப்பிட்ட சத்தம் உள்ளத்தை ரொம்ப உதைக்குது, ரொம்ப வேதனைப்படுத்துது. ஐயோ எழும்பிடணும், என் நேசர் பாவம் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தாரு, நான் தீவிரமாக போய் கதவை திறக்க போகிறேன். அவர் எழும்பிட்டா அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது முதல் 5வது வசனத்தில் என் நேசருக்காக கதவை திறக்க எழுந்தேன், 6வது வசனத்தில் என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நல்ல ஒரு நாளில் ரொம்ப நேசரோட உறவாடி மகிழ்ந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஆவில நிரம்பி வழிஞ்சி தேவ அன்பினால் பொங்கி அன்னுடைய சமூகத்துக்கு வர்றது போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, இரவு பகலாக வேதம் வாசிக்கிறது தியானிக்கிறது வேலை செய்தாலும் அந்த இதயம் என்ன செய்கிறது, உலக பிரகாரமாக நம்ம வாழும்போது அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த உள்ளமானது ஆண்டவரோட பேசிக்கிட்டே என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படி ஒரு காலம் இருந்தது, ஆனால் இப்போ சில நேரங்களில் நம்ம அப்படி இருந்து விடுறோம்ல. நம்ம நினச்சிருப்போம், ஜோம் பண்ணணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆவியானர் உள்ளத்தில் பேசுவார், நீ போய் ஜோம் பண்ணிடு, ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிடு, நல்லா ஜோம் பண்ணு, ரெண்டு பாட்டை பாடிடு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நிறைய நேரங்களில் இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு, நேசருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மழுங்கி மழுங்கி என்ன செய்வோம் நம்ம இருப்போம். இதனால் நாள்பட, இது ஒரு நாள் நடந்த சம்பவம், இப்படி பல நாளாக அவர் ஒரு நாளாக தட்டிட்டு ஓய மாட்டார், அநேகந்தரம் தட்டி 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 என்ன செய்வார் இருப்பார். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, முதல் நாளுக்கும் நம்ம அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை, ஆவியான ஒரு கீழ்ப்படியலை, ஜெபம் பண்ணலை, ஒரு நாளாயிற்று, ரெண்டு நாளாயிற்று, ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், பல மாதங்கள், ஏன் வருஷங்கள் கூட ஆகிப்போச்சு. முந்தி மாதிரி என்னால் நம்மளால் என்ன செய்ய முடியலை, ஜெபிக்க முடியலை, நடுராத்திரி எழும்ப முடியலை, அதிகாலையில் எழும்ப முடியலை, பாட முடியலை. இப்போ நினைக்கும் நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், சச்சில் நம்ம முன்னணியில் நிற்கணும், நல்லா பாடணும், துதிக்கணும் நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் என்ன செய்கிறதில்ல, முடிகிறதில்ல. ஹல்லேலூயா. நம்மளால் ஜெபிக்க முடியல, பாட முடியல, இல்லை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படி இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணதுக்கு முழங்கால் போடுறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா அந்த தொடர்பு என்ன செய்யிட்டு துண்டிக்கப்பட்டுட்டு. இப்போ மாம்சீக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் நல்ல நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க திடீர்னு ஏதோ கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மனஸ்தாபமோ சோர்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் இருந்திருப்பீங்க. அப்படி அநேக நாட்கள் ரொம்ப நாள் ஆயிட்டு டச்சே இல்லை. ஆனால் முந்திலாம் கண்டவுடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிருவீங்க, கையை குலுக்கிடுவீங்க, முத்தமிட்டுருவீங்க, என்னெல்லாமோ பண்ணுவீங்க. ஆனால் இப்போ அந்த பழைய மாதிரி அவங்கள பார்க்கும்போது அந்த அன்பு என்ன செய்யலை, வரல, அந்த பாசம் வரல, அந்த நேசம் வரல. சிரிச்சிரிச்சாலும் பேசினாலும் ஒரு டிஸ்டன்ஸில் நின்று பேசி சிரிச்சிட்டு போயிடுறோம். ஏன்னா அந்த பழைய உறவு என்ன செய்யலை, நமக்கு வரலை, அதை தான் காட்டுது. ஆனால் சூலமித்தியாள் அந்த ஒரு நம் அவளுடைய தவற உணர்றா, நம்ம எழும்பலையே, நேசருக்காய் கதவை திறக்கலையே அப்படின்னு தவற உணர்ந்தவா எழும்பி என்ன செய்கிற விரைவா, ஒரு பித்து பிடிச்சவளை போல எழும்பி கதவை திறந்தா நேசரை காணலை, உடனே கூச்சல் இட்டுக்கிட்டு தேட ஆரம்பிச்சிட்டான், என்ன ஆத்ம நேசர் எங்கே, அவர் எங்கே, நான் அவரை தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி தீவிரமாக இறங்கி ஓடுகிறதை பின்பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது. ஓடி போகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து
என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்து என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் என் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீங்களா? என் நேசரை கண்டீங்கன்னா நான் என் நேசருக்கு சோகமா இருக்கிறேன். என் உள்ள அவர் நிமித்தம் ரொம்ப கொதிக்குது. அவருடைய அந்த நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேன், இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நேசர்கிட்ட சொல்வீங்களா? இது சாதா நடக்கிற ஒரு காரியம். இப்படி நட்பா இருக்கிற ரெண்டு பேர், ரெண்டு சகோதரிகள் நல்ல நட்பா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிவினை வந்துச்சு. அதுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சித்தாலும் அவங்களால பழையது மாதிரி இருக்க முடியல. ஏதோ மனசுக்குள்ள ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவங்க பிரியமான ரெண்டு பேருக்கும் இடையில பிரியமான ஒருத்தரை கூப்பிட்டு, நீ பார்த்தா சொல்லுமா, உண்மையிலே என் மேல ஒரு தப்பும் இல்லை, நான் அவளுக்கு எந்த அநியாயமும் என்ன செய்யலை, என் மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கிட்டு பழையது போல அன்பா இருக்க சொல்லு அப்படின்லாம் நம்ம முந்தி சொல்லியிருக்கலாம், சொல்லியிருப்போம். இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில வந்திருக்கோம். இப்ப இவ சொல்ற, சூலமித்தி சொல்றா, எருசலேம் குமாரத்திகளை பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை பார்த்தீங்களா? என் நேசரை நான் இழந்து தவிக்கிறேன். என் வீடு தேடி வந்தார, கதவை தட்டி தட்டி எழுப்புனார, அந்த நல்ல சந்தர்ப்பத்தை தான் நான் இழந்துட்டேன். தயவு செய்து என் நேசரை நீங்க பார்த்தீங்கன்னா கட்டாயமா சொல்லணும், அவருக்காக என் உள்ளம் ஏங்குது. ஹல்லேலூயா. அவருக்காக என் உள்ளம் தவிக்குது. என் நேசரை காணணும், அவர்கிட்ட என் அன்பை பகிர்ந்துக்கிடணும், என் தவற நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டா எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு அவ என்ன செய்யற, ஆணையிடுற, சத்தியம் பண்றா. சத்தியமா நீங்க என்ன செய்யணும், எனக்கு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆணையிடுறது நம்ம இந்த பகுதியில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, அப்போ அந்த எருசலேம் குமாரத்திகள் கேட்குறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி, சரி நீ கதவை திறக்கலம்மா, இப்போ என்ன ஆச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இப்படி டென்ஷன் படுறதுக்கு என்ன காரியம் வந்துட்டு? ஆமாம், நீ இப்படி அவரை ரொம்ப விழுந்து விழுந்து நீ தேடுறதுக்கு உன் நேசர் எதிலே விசேஷித்தமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அப்படிதானே கேட்கறாங்க, ஏன் இப்படி கிறுக்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த வெயிலுக்கு போகணுமா, இந்த நேரம் அங்கே போகணுமா, என்ன கிடைக்கும் இதுகளுக்கு, ஓடி ஓடி போறாங்களே, விழுந்து விழுந்து போறாங்களே, என்னதான் கிடைக்கும், அவங்க என்ன கொடுப்பாங்களோ என்னதோ, எதனால இவங்க அப்படி போறாங்க? அந்த நேசருடைய அன்பு அறியாதவங்க, புரியாதவங்க அப்படி என்ன செய்யறாங்க. இப்ப இந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு சூலமித்தியாளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கமும் அந்த சிநேகமும் அவளுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்ப இவன் நிச்சயமா இவன் என்ன சொல்லியிருப்பா, ஐயோ என் நேசரை சொல்லவா வேணும், அவர் எப்படிப்பட்டவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அவரு கிச்சிலி பழம், அப்படி நிறைய அவரை பற்றி இங்க முந்திலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பகுதியை எடுத்து வாசித்தேன்னா எனக்கு இது ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் தெரியும். ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டியும் எழுதுகிற அந்த டைலாக் தான் இது. இது ஆவிக்குரிய அர்த்தம் எனக்கு தெரியாததுனால இந்த ஒரு பகுதியை நான் வாசிப்பதில்லை. சின்ன ஸ்டேஜில், சின்ன வயசில் இதை எடுப்பேன், இது பார்த்த உடனே அதை ரொம்ப வாசிக்க மாட்டேன், என்னவோ அதில் எனக்கு அந்த ரகசியம் புரியாது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இது ஆத்ம நேசருக்கும் அந்த மணவாளனுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய மணவாட்டிக்கும் இடையே உள்ள நேசத்தை குறித்து அந்த அன்பை இதை வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு அன்பின் கடிதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் அவ சொல்றா, ஐயோ என் நேசரை சொல்லவா செய்யணும், அவர் என்னை விருந்து சாலைக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கிறார். முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம்னா உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில்
என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த கொடி நேசமே. இந்த நேசர் ஒரு நாளில் இந்த சூலமித்தையும் விருந்து சாலைக்கு என்ன செய்கிறாராம், அழைச்சிட்டு போகிறாராம். விருந்து சாலையில் அங்கே என்ன நடக்கும், விருந்து சாலைக்குள்ளே போனால் மகிழ்ச்சி தான் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விதவிதமான நல்ல சுவையுள்ள ஆகாரங்களை அங்கே சாப்பிடுவோம். நிறைய நமக்கு தெரிந்த அநேக பிரமுகர்களை அந்த விருந்து சாலையில் கண்டு சந்திப்போம். அங்கே ஒரே சந்தோஷமும் அக்களிப்புமாக தான் செய்யும். அப்படி என் நேசரோடு நான் உறவாடின ஒரு மகள், ஒரு காலத்தில் நேசருக்காக நான் எதை எதை எல்லாமும் செய்தவள், இன்னைக்கு என்னால் அது செய்ய முடியவில்லை. என் நேசருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. உதட்டுனால ஸ்தோத்திரம் 1000 போடலாம், உள்ளத்துக்குள்ளிருந்து வர மாட்டேக்கு தேவனோட நெருங்கி உறவாட முடியல. ஏதோ ஒரு தடை இருக்குது, என்னால் ஃப்ரீயாக ஆராதிக்கவே முடியலை. எத்தனை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணாலும் அந்த பிரசன்னத்தை என்னால் என்ன செய்ய முடியலை, உணர முடியலை. என் நேசர் எப்படிப்பட்டவர், எனக்காக எதை எதையெல்லாம் செய்திருக்கிறார், என்னை அவர் எப்படி முத்திரை போட்டு பாதுகாத்திருக்கிறார். இந்த உன்னத பாட்டு முழுசும் வாஸ்தா அவ்வளவு அவர் சொல்கிறாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்படி அவருடைய பிள்ளைகளை அவ்வளவு விசேஷித்த விதமாக என்ன செய்கிறாராம், அவர் பாதுகாக்கிறார், முத்திரை போடுறார், சீல் வச்சது. கவர்மெண்ட் சீல் வைக்குதுன்னா அந்த லெட்டரையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தையானால் யாரும் தொடவே முடியாது. நம் தேவனால் முத்திரை போடப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கு. சும்மா சாமானியமாக யாரும் அந்த முத்திரை என்ன செய்ய முடியாது, போட்ட கவர்மெண்ட் தான் ஒரு முத்திரை போட்டு ஒரு கடிதம் வருதுன்னா சாமானியமாக யாரும் அதை எடுத்து என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியும். ரிஜிஸ்டர் தபால் வந்தாலுமே அதை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, ஈஸியாக உடச்சி பார்க்க ஒடுக்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இடத்த சீல் வச்சுட்டாங்கன்னா கவர்மெண்ட் சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த என்ன செய்ய முடியும், திறக்கவே. அப்போ அந்த முத்திரைக்கு அவ்வளோ பவர் என்ன செய்கிறது இருக்கிறது. இதை உணராமல் தான் அநேக இருந்த ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து தூரமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கி உண்மையிலே ஒரு அதை நினச்சி பார்த்தா ரொம்ப அவருடைய என்ன ஒரு பயங்கரமான அன்பும் பாசமும் உறுத்தும் ஒருத்தும் கடமையும், ஒரு பெற்றோருக்கு இன்னைக்கு இல்லாத ஒரு பொறுப்பு கடமை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வச்சிருக்கிறார். முதல் கல்யாணத்தை அவர் தான் முடித்து வச்சாரு. அந்த கல்யாணம் முடித்து வைக்க முந்தையே எப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்காக, அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அநேகத்தை செய்துடுறாங்க. ஓரளவு கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க மேக்சிமம் அவங்களுக்கு வீடு கட்டணுமா, அதை செய்யணுமா, என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு தான் ஒரு பொண்ணை கட்டி என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த ஆதாம் ஏவலுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் என்னென்ன வேணும் ஏ டு இசட்டு வேறு அவ்வளவும் செய்து முடிச்சுட்டு அவங்கள அவங்க ஜோடியாக அங்கே கொண்டு வச்சார். அல்லேலூயா. அப்போ அவங்களோட உறவாடுறாரு, அவங்களோட பேசுகிறாரு, நேரத்தை செலவழிக்கிறாரு. அப்படி பாசமாக இருந்த அந்த பிள்ளைகள், அந்த முதல் பிள்ளைகள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் பிள்ளைகள், முதல் ஜோடி, தேவனோட கைகோர்த்து நடந்தவங்க, பேசி மகிழ்ந்து இனிமையாக இருந்தவங்க, வழக்கமாக ஆண்டவர் வார மாதிரி வரும்போது அந்த தோட்டத்தில் அவங்க என்ன செய்யலை, இல்லை. அப்போ எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் தான் பிள்ளைகளை வச்சுட்டு வெளியில் எங்கேயாவது விசிட்டிங் எங்கேயும் போயிட்டு வரோம், அங்கே வந்து பார்க்குறோம் பிள்ளைகளை காணலாட நமக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டோடைய உள்ளம் கொதிச்சுது. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் தேடி அவனை கூப்பிடுறத பார்க்குறோம். ஆனால் அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நீர் தோட்டத்தில் வருகிறத கவனிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், பயந்து போய் ஒளிஞ்சிருக்கிறேன். ஏன் பயந்தான், பிள்ளைகள் ஏன் பெற்றோரை கண்டு பயப்படுது, முதல்ல ஏதோ தப்பு என்ன செய்திருக்கு செய்திருக்கு, அப்போ ஏன் பயந்தான், இங்கே ஒரு ஒரு தவறு நடந்திருக்குது,
और प्रच्नि देवन को मनुष्य बंद इव नबर वह कार्यी पेदान मनुष्यटा इन कुल देवन वैत अ आशीर्वाद इशीर्वाद इटते वि ओडवर सूनट बंद इंडवर को मनुष्य को उलाम ना तुंड अंड मनुष्य पाव 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 और पाव और चिना पाव तो और सरपुर काट को मादी कीपड़ाम चाव आना इन वीटल पिने आहार वो अम्मा अप्पा वंद पर तर पिनेकूड़ा नम्बर चलिए पे आशाल अम्मा अप्पा वर मुंदे पार्सल सापिटे इवलता सेकूड़ा से आदम सेटा से अटर एचरीपार अनुभवें नहीं सूडाम नित्य नित्य उयोड़ जीव वृक्ष कनी आरोग्य वाल अब मन की तेव मर कनियकूड़ा पूसिकूड़ा इत पूछी नहीं सेवीं आना पिशा पुसिता नहीं सामर्म पैसे इप्ली देव अंब प्रिच्चे दूरमा नच्चे दर्रा देवनोडुल्ल उर्रेव विट्टु दूरमा कुंडु पेर्रा इप्ली मनुष्यनुक्कुम देवनुक्कुम उल्ल उर्रेव दुंडिके पड़ते तान सृष्टिते अवड़े पिल्लेगले अवर इलंदते पोल आगी विट्टते इनके इतनियो पिल्लेगल पेट्टोर मदिक्याम पेट्टोर वलर्त्ते एडुत्तु आलाक्कि विट्टतुक्कु पिरगु पेट्टोरैयुम मदिक्याम एनक्कु अप्पा अम्मावे वेंडाम यारो ओरुत्तर वेणुन्र मादिरि पिल्लेगल कैय कळुगि असल्ट पैसे ओडुदोर एपड़ी इत पद मडंग आंडवर तुड़चरपार अल कोपत इनकी अंत नापड़ा पिने इपी तप पड़ोब रोमसर पर नम्बर पार्क मुड़ी तन्ना वेणुन पैस इतना कुद इप्ली अनिया इपड़ा वलते पिय ऐ इन नलग पाक नाम तल मारी नवल पड़े अब अटोर अदारी आंडवर अरपे तपदपे चल सापा चल कार्यार तुरप मटमल आशीर्वाद मूल कापत को तिरपी मेदन कलतन वन विड़ी अगे सुड़ोली पटयते कावल के केरूपिन अग वेरूक अवल का इप्ली देवन इनकुते मेड़े कंपिड़ो मरबड़ी अंत स्थान वरण इवंटर पावत मेल पाव इनक्रीस आगे पे पी अव पाव सुभाव वर्दांगल पिछड़ी पाव अभी अदाम अल कलतन इतने बंद पाव मूल क இந்த பாவத்துல இருந்து விடுதலை மக்களுக்கு இல்ல இன்று வரைக்கும் இல்ல ஹalleluya நம்ம நாடு சுதந்திர அடைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு 1947வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர அடைஞ்சது நம்ம இந்திய தேசத்தை வெள்ளைக்காரர்கள் ஆண்டு வந்தார்கள் அவங்களுக்கு அடிமையா தான் இருந்துச்சு இது நம்ம நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமையா இருந்துச்சு இந்த அடிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் மரித்தார்கள் எத்தனை பேர்கள் ஆயிரக்கணக்கில் மரித்தார்கள்
மறித்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாங்க. 1947 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 15ஆம் தேதி நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சுது. உயிர் தியாகம் பண்ணி நாட்டை சுதந்திரமாக கொண்டு எடுத்துட்டாங்க, விடுதலையாகி கொண்டு வந்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கும் சுதந்திரமே இல்லை, இங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாக இருக்கான், ஒரு எஜமான் இருந்தானா வேலைக்காரன் அவனுக்கு அடிமையாக இருக்கான், பெரியவனுக்கு சிறியவன் அடிமையாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். பாவத்திலேருந்து விடுதலையே இல்லை. எப்படி ஒவ்வொன்றும் அது பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், மது பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, பொய், புரட்டு, பொறாமை, எரிச்சல், கசப்பு, பகை, விரோதம், இதெல்லாம் இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு ஜனங்களாக மனுக்குலம் மாறிவிட்டது. இந்த பாவத்துக்கு தண்டனை இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா உடனே அவன் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் நிரூபிக்கப்பட்ட தூக்கு தண்டனை போடுறாங்க, களவு செய்தால் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இப்படி பாவம் என்கிற கொடிய சிறைக்குள்ளாக மனுக்குலம் சிறைப்பட்டு கிடக்கிறது. இது எப்படிப்பட்ட சிறப்பு? சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனைனா போ ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போவாங்க, ஏதாவது பேசி எடுத்து தீர்த்து விடுவாங்க. கொஞ்சம் கடினமாக இருந்தால் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கிறோம், வச்சு விசாரிக்கிறோம்பாங்க. அப்படி போயிடும். திருப்பி ரொம்ப கொடினம் கொடுமையான காரியங்கள் செய்திருந்தாங்கன்னா ஆயுள் தண்டனை போட்டிருக்கு அப்படின்ருவாங்க. ரெட்டு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. சாகும் வரைக்கும் சிறைச்சாலையில் தான் என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி சிறைக்குள்ளே இருக்கிற இந்த சிறை கைதிகளை யாராவது ஜாமீனில் வெளியில் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இதே மாதிரி பாவம் என்கிற சிறையில் ஆயுள் தண்டனை பெற்ற மனுஷர்களாக சாகும் வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லவே இல்லை. அதுதானே உண்மையாக இருக்குது? சாகும் வரைக்கும் விடுதலை இல்லை. அவன் நினைக்கிறான் பாவம் செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, மோசமாக நடக்கக்கூடாது, நல்லவங்களாக இருக்கணும். ஆனால் அந்த பாவம் அவன் என்ன செய்கிறது, ஆட்டி படைக்கிறது. அவனால் அடங்கி இருக்க முடியலை, தவறு செய்யாமல் இருக்க முடியலை. அதே மாதிரி கொலை செய்கிறதுக்குன்னே அப்படிப்பட்ட அடியாட்கள் இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி கூட்டம் எத்தனை மக்களை கொலை செஞ்சு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் எத்தனை பண்ணினாலும் திருப்பி திருப்பி செய்த பாவத்தை செய்து விடுதலையே என்ன செய்யலை இல்லை. அப்போ அன்னைக்கு அந்த விடுதலை போராட்டத்துக்கு அந்த நாடு சுதந்திரம் அடையுங்கிறது வேட்கையோட பாரதிதாசன்லாம் பாட்டு பாடுறாரு, அழகாக பாடுவார், ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமேன்னெலாம் அவர், அதாவது அந்த உள்ளார்ந்த அந்த நாட்டின் விடுதலை வேட்கையில் நிறைந்து அப்படி அந்த அவர் தீர்க்க தரிசனமாக அந்த பாடலை எழுதினாராம். அப்படி அந்த புலவரை புகழ்வாருங்க. அதே மாதிரி மதுவிலக்குன்னு சொல்லிட்டு வந்தது, அந்த மதுவிலக்கு எவ்வளோ நாள் இருந்தது? அப்போ கலைவாணர்லாம் பாடுறாரு, பனைமரத்துக்கு விடுதலை, தென்னை மரத்துக்கு விடுதலை, ஈச்ச மரத்துக்கு விடுதலைன்னு கலைவாணர் பாட்டு பாடுறாரு. ஆனால் இந்த விடுதலை பாட்டு பாடுறாங்க எவ்வளோ நாள் இருந்துச்சு விடுதலை? திருப்பியும் பழைய குருடி கதவை திரடின்னு என்ன செய்துட்டு மீண்டும் அந்த பாவம் வந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட நிரந்தரமான பாவத்திலிருந்து விமோசனம் இல்லாத இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும், பாவம் ஒருவனை நிழல் போல பின்தொடரும். அப்படிதான் வேதத்தில் அநேக பகுதியை வாசிக்க முடிகிறது. அப்போ பழையற்பாட்டு காலத்தில் பாவம் செய்யும்போது ஒவ்வொரு நேரமும் பலி செலுத்தி ரத்தம் செஞ்சிருவாங்க, உடனே தற்காலிகமாக அந்த பாவம் என்ன செய்யும், அவங்களுக்கு நிரந்தரமாக பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அந்த நேரத்துக்கு விடுதலை. இப்படி கோடி 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 கணக்கில் மிருகங்களை பலி செலுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, ஆண்டவர் அறிந்தவங்க. பழையற்பாட்டு காலங்களில் பாவம் செய்து உடனே உடனே என்ன செய்கிறது, பலி செலுத்துறது. இந்த இப்படிப்பட்ட பலியினால் நிரந்தரமான தீர்வு மனுஷனுக்கு என்ன செய்யலை, உண்டாகவே உண்டாகலை. நம்ம இது ஏற்கனவே இப்போ நல்லா தெரியும். அப்போ இதுக்காக
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த மனுக்குலத்துக்கு நிரந்தரமான தீர்வு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். என்றைக்கும் பலி செலுத்தி செலுத்தி அவர்கள் விடுதலை பெறுவது சாத்தியமற்றது. அதனால ஒரே தரமா என்ன செய்யணும், தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்க அவர் சித்தம் கொண்டார். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு மனுக்குலத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, வந்தார். அப்போ அவர் பரிசுத்தமானவர். இவர் எதனால சூலமித்திக்கிட்ட எருசலேம் குமாரத்திகள் கேட்கறாங்கல்ல, ஆமா இப்படி நிக்கிறியே, ஓ நேசர் எது எதிலே விசேஷமானவர், இவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கம் உள்ளவர், சாவாமை உள்ளவர், மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர், மரித்தவர் உயிரோடு எழுந்தவர், என் நேசர் உயிரோடு எழுந்த நேசர். அல்லேலூயா. என் நேசர் இரக்கமுள்ள நேசர், கரிசனை உள்ள நேசர். நம்ம இது ஒரு பகுதியை வாசிப்போம்னா, ரெண்டு நாளாகவும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது, உலாவிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், என்னுடைய காரியத்தெல்லாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு வாயினால் சொல்றது மட்டும் இல்லை, உத்தமத்தோடு அவருக்காய் காத்து நிச்சயமா என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும், என் குடும்பத்தை கர்த்தருந்த இடத்துல பரிசுத்தமாய் நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார், எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், எனக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாகும், நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு நடுவில் கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி அவங்க இதயம் கண்களும் ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு எந்த மக்கள் இருக்காங்களோ உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. என்ன விதத்தில் அவரை நம்பி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, அவர் தம்முடைய வல்லமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒருவரும் கிட்ட சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணினவர், இதுவரையிலும் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அல்லேலூயா. லேரப்பெற்ற தேவன், அவர் இழந்து போன மனுக்குலத்தை தேடி ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தார் என்றால் என்னே சார் விசேஷமானவர் தான். அல்லேலூயா. நான் அவருக்கு விரோதமாயிருந்தேன், தூரமாயிருந்தேன், எந்த விதத்திலும் அவரோட ஒரு தொடர்பு இல்லாதவளாய் அந்நியராய் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தேன், அசுத்தமானது செய்து கொண்டிருந்தேன், ஒரு சாக்கடையை போல என் வாழ்க்கை இருந்தது. இப்படி சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஜட்ஜி அவர் நீதிமன்றத்துக்கு சூட் கோட்டு டைலாம் கட்டிக்கிட்டு டிப்டாப்பாக பரப்பிட்டு காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் சாக்கடை, அந்த ரோட்டு பக்கத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு சின்ன குட்டி நாய்க்குட்டி, அழகான நாய்க்குட்டி, அந்த சாக்கடையில் தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதை இந்த ஜட்ஜி பார்த்துட்டாரு. இவர் ஒரு இரக்கமுள்ள ஜட்ஜ். உடனே டிரைவரை நிறுத்து, காரை நிறுத்துன்னு சொல்கிறாரு. நிறுத்துன்னு சொல்லிட்டு இவர் விரைவாக இறங்கி, அவன் அந்த டிரைவர் கூட யோசிக்கிறான், இந்த சாக்கடை நாரி அசிங்கமாக குழு குழுன்னு போகுது, இதுக்குள்ளே இந்த நாய்க்குட்டி கிடக்குது, இதை போய் இவர் ஏன் இந்த மாதிரின்னு மனசுக்குள்ள அவன் நினச்சிட்டு அவன் கொஞ்சம் பவ்யமாக கொஞ்சம் இஷ்டப்படாமல் கொஞ்சம் நீங்கள் நிற்கிறான். இவர் அவனை எதிர்பார்க்கலை. கொஞ்சம் நேரம் போனால் இன்னும் ஆழமான இடத்துக்கு போயிடும், அந்த நாய்க்குட்டி செத்து போயிடும். அந்த நாய்க்குட்டி மேலே அனுதாபம் கொண்டு அந்த ஜட்ஜி அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கிட்டார். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் யார்,
நான் எங்க போறதுக்கு போறேன்றதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. காரணம் அந்த நாய்க்குட்டியின் மேல உள்ள ஒரு அன்பு. அல்லேலூயா. இறங்கி அந்த நாய்க்குட்டி எடுக்கும்போது நாய்க்குட்டி என்ன பண்ணிருக்கும், தூக்கும்போது கைய காலெல்லாம் உதறிச்சு. அவ்வளவு அந்த சாக்கடை தொழியெல்லாம் அவருக்கு கோட்டு மேலெல்லாம் பட்டுச்சு. இவர் அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பைப்பில் தண்ணி பிடிச்சி அதெல்லாம் கழுகி எல்லாம் அதை நீட்டாக விட்டு செப்பரேட்டாக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னையே மறந்து அவர் போகிறார். அங்கே போனார் அப்படி அவலட்சணமாக கேவலமாக நின்றுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை மாதிரி சாக்கடக்கில் குடந்த உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் பரிசுத்தமானவர் பாவமறியாதவர் நம்மை ரட்சிக்கிறதுக்கு நம்ம கிடந்த இடத்தை பார்க்கல. எந்த சூழ்நிலையில இருந்தோம், எந்த குடும்பத்துக்குள்ள இருந்தோம், எப்படிப்பட்ட மோசமான ஹேபிட்ல இருந்தோம், இந்த மக்கள்கிட்ட நம்ம போறோம். சில சொல்லுவாங்கல்ல, ஐயா அந்த வீட்டுக்கு போகவே முடியாது, மோசமான ஒரு வீடு, நம்ம போனா நம்மளே அப்படி நினைப்பாங்க அப்படி சொல்லுவோம்ல. அப்படிலாம் அவர் நினைச்சா நம்மளை தேடி வர முடியுமா? அல்லேலூயா. அப்படி எந்த ஒரு பிரஸ்டீஜ் பார்க்காம எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து நம்மேல் அன்பு கொண்டு இந்த சாக்கடையில் கிடந்த நாய்க்குட்டியை விட கேவலமாக இருந்த நம்மை தூக்கி அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுகி, அல்லேலூயா, பிதாவுக்கு முன்பதாக நம்மை நிறுத்தும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். அது மாத்திரமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்ம வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்மை கழுகியிருக்கிறாரு, ரத்தத்தினால கழுகியிருக்கிறார், பாவமே இல்லாம தூய்மையா நீட்ட கழுகிட்டார், சுத்தமா நசிந்துட்டாரு, கழுகிட்டாரு. அது மட்டும் இல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு முன்பாக நிற்கும்படி நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வஸ்திரங்களை மாற்றி, நம்முடைய நிலைமையை மாற்றி, நம்முடைய எல்லா சூழலையும் மாற்றி தேவனுக்கு முன்பாக ஒரு ராஜாவாக, ஒரு இளவரசியாக, ஒரு இளவரசனாக, அப்படி ஒரு ராஜ தோரணைகளை கொண்டு பிதாவுக்கு முன்பதாக அந்த உயர்ந்த அந்தஸ்தில கொண்டு நிறுத்தியிருக்கிறார்னா என் தேவன் விசேஷமானவர் தான். எருசலேம் குமாரத்திகளே, உலக ஜனங்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விசேஷமானவர் தான். ஹல்லேலூயா. அவர் எந்த பொல்லாதவனையும் அரக்கனையும் அழிப்பதற்கு வரல, மோசமானவர்களை மீட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தும்படி அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அனபடினால நேசரை குறித்து சொல்லும் பொழுது நிச்சயமாக மனசார சொல்ல முடியும், எருசலேம் குமாரத்திகளே, என் நேசர் விசேஷமானவர் தான் என்று சொல்லி சூலமித்தி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சொல்றார். 1 யோவான் 3:1 வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய, இந்த மகிமையான தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. நம்மளை உலக மக்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த ஒரு பார்வையில், அந்த ஒரு நிலைமையில நம்மளை பார்க்கும்போது எப்படி சொல்றாங்க, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசு. நம்ம அப்பாவை பற்றி, நம்ம ஃபேமிலியை பற்றி, நம்முடைய தாயை பற்றி மேன்மையா மற்றவங்க சொல்லும்போது இவங்க பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை, இந்த ஃபேமிலியில் உள்ள பிள்ளை, உலகத்தில் அப்படி சொல்லும் போதே பெருசாக பெருமையாக தானே சொல்கிறாங்க. இவருடைய பெருமைக்கும் மேன்மைக்கும் ஈடாக எதை மேன்மைப்படுத்தி சொல்ல முடியும்? ஒன்றும் மேன்மைப்படுத்தி ஈடு கட்டவே முடியாது. இதனால் பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு
எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா. ஒன்று யோவான் 2:25 வாசிக்கிறோம், இந்த மகிமையான தேவன் என்ன சொல், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மகிமையான தேவன் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அநேக வாக்கு காரிய வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்மையும் ஜனங்கள் விசேஷமாக என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். நம்மை விசேஷமாய் பார்க்கிறார்கள்னா நம்ம இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம இல்லை, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு தான் அந்த பெருமையும் மதிப்பும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ சொன்னாங்க, பவுல் எடுத்துக்கிட்டா பெரிய பணக்காரன் தான், நல்லா தான் இருந்தார், ஆனால் நிறைய தப்பு தவறுகள்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை வந்து ஒரு சடுதி ஒளியில் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவன் கண்ணு ரெண்டும் குருடாகி குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அனனியாக வச்சு அந்த கண்ணை சுகமாக்கி கண் பார்வை அடையுது. ஆனால் பார்வை அடையும் போது கண்ணிலேருந்து மீன் செதில் போல் என்ன செதுச்சான், வந்தது தான். அதுக்கு பிற்பாடு அந்த கண்ணில் அசிங்கமாக சீல் வடிகிற மாதிரி அந்த கண்ணு இந்த கொசுவெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்குமா, அப்படி நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை அப்படியே பைபிளில் உள்ள சில விளக்க உரைகளில் பார்க்கும்போது அப்படி இருக்கும் போல அது சொல்கிறாங்க. அப்படி அவர் கண்ணெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பமாக என்ன செய்கிறாது, இருக்காது. ஆனால் அந்த பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஆரம்பத்தில் நம்ம உங்களை சந்தித்து நம்ம அப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது உங்கள் கண்ணை பிடுங்கி தரணுன்னாலும் எனக்கு என்ன செஞ்சுருப்பீங்க அப்படி சொல்கிறாரு. உங்கள் கண்ணை பிடுங்கி தரணுன்னாலும் அப்படியே மேலே பாசமாக இருந்தீங்க. இந்த கொசு ஆஞ்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன், இப்படி அருவறுப்பாக இருக்கிற மனுஷனை அந்த தேவனுடைய பிள்ளைகள் நேசித்தாங்கன்னா எதுக்கு நேசித்தாங்க, பவுல் அட்ராக்ஷனாக இல்லை, பவுலுக்குள்ளே இருக்கிற தேவன் அட்ராக்ஷனாக இருந்தார், கவர்ச்சியாக இருந்தார். பவுலுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் விசேஷமானவராக இருந்தார். அந்த விசேஷமானவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதான அந்த பவுலுக்கு அது அவ்வளோ வரவேற்பு. ஹல்லேலூயா. உலகத்தில் நம்ம எவ்வளோ அழகாக லட்சணமாக எவ்வளோ மேன்மையாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுடைய உள்ளத்தில் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, சாக்கடைக்குள்ள போயிட வேண்டியது நம்மளை எப்படி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் பவுலுக்குள்ள அந்த விசேஷமான தேவன் இருந்தது. அவ அதை தான் நினச்சி ஜனங்கள் எல்லாரும் பவுல் போகிற இடம் வார இடம் அவன் நிழல்பட்டாலாம் ஜனங்கள் நினச்சி தாங்க விடுதலையானாங்க. பவுலோடு இந்த விசேஷமான தேவன் ரெண்டரை கலந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவ்வளவு பவுல் மூலமாக நிறைய காரியங்கள் அவர் செய்தாலும் பூமியில் அவருக்கு நீதி சரி கட்டுதலை சரி நடந்து கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு தெய்வ பிள்ளைகளை அவர் துன்பப்படுத்தணும், அத்தனைக்கும் 1000 மடங்கு துன்பத்தை உலக மக்களால் அவன் அடைந்தான். ஆனாலும் அவன் நினைக்கிறான், ஒரு காலம் நான் இப்படி தான் என்ன செய்திருந்தேன் அப்படின்ட்டு அவன் முறுமுறுக்கலை, உற்சாகமாக செய்கிறான். அப்போ நான் பவுல்கிட்ட ஆண்டர் பேசும்போது இன்னென்ன இடத்துக்கு நீ போகணும், ஆனால் அங்கே உனக்கு அந்த இடம் உனக்கு அனுகூலமாக இருக்காது, அங்கே உனக்கு அடி கிடைக்கும், பிரச்சனை வரும், ஆனால் போ அப்படின்னு தான் ஆண்டர் சொல்கிறார். அவருடைய சித்தம் செய்கிறதுல அப்போ நாய் பவுல் ரொம்ப தீவிரமாக என்ன செய்தான், இருந்தான். ஐயோ, ஒரு நாள் அறியாத காலங்களில் நான் அறியாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போதோ எனக்கு அந்த விசேஷமான தேவ அன்பு எனக்குள்ளே வந்திருக்கும் போது நான் இவ்வளவு அறிவீனமாக நடந்து கொண்டேனேன்னு சொல்லி தன்னை குறித்து, ஒருவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது தெய்வீகம் உண்மையான ஒரு ரட்சிப்பு வரும் பொழுது அந்த பழைய காரியங்களை நினைக்கும் போது அந்த பாவ உணர்வு, நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம், எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி வரணும். முந்தி எப்படி இருந்தோம், இன்றைக்கு நம்ம இப்படி தலை நிமிர்ந்து பேசுகிறோம்னா எதனால, இந்த தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக நம்மை நிறுத்தியிருக்கிற பிதாவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நம்மை நெசிதிருக்கிறார், மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன சொல்லுது, 2 பேதுரு 1:3 வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவராகிய அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு
அழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமான இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவைய திவ்ய சுபாவத்துக்கு நம் பங்குள்ளாவலாகும் பொருட்டு இப்போ அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்ன செய்வான்? ஜெயம் பெற்றவங்க. நான் சொன்னேன், ஆயுள் தண்டனையா இருக்கிறாங்க, ஆயுள் கைதிகளா இன்னைக்கு பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க மனுக்குலம். அவங்களுக்கு மீட்பு வேணும்னா அவருக்காக ஒருவர் உயிரை தியாகம் பண்ணற கல்வாரியில் அந்த நேசரை அவங்க பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அவங்க பலகீனங்களை, ஐயோ என்னால் முடியலை, என்னால் நேர்மையாக வாழ முடியலை, என்னால் களவு செய்யாமல் இருக்க முடியலை, என்னால் குடிக்காமல் இருக்க முடியலை, என்னால் வேசித்தனம் பண்ணாமல் இருக்க முடியலை, பொய் சொல்லாமல் இருக்க முடியலை, ஆண்டவரே எனக்கு பொறுமை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பலகீனத்துக்காக அவரை பார்க்கும் பொழுது நாம் அவராலே ஆவிக்குள்ளாக பிழைத்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதுதான் உண்மை. அதான் ஒரு பக்தன் பாடுகிறாரு, கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதி, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், கண்டு ஹல்லேலூயா. இந்த கல்வாரி காட்சியை ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்முன்னாக வந்து ஆண்டவரே, ஏன்னா நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அந்த பாவம் செய்த, அதாவது ஒருத்தனுக்கு மரண தண்டனை, ஒரு ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், வாசித்தேன். அண்ணனுக்கு மரண தண்டனை, அவன் ஏதோ ஒரு கொலை செஞ்சிட்டான்னு மரண தண்டனை. தம்பி பேச்சுலராக இருக்கான், அண்ணன் கல்யாணம் கட்டி மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு சகோதரர்கள் ரொம்ப அன்புள்ளவங்க, பாசம் உள்ளவங்க. இப்போ மரண தண்டனை இவன் போக போகிறான், ஆனால் தம்பிக்கு ரொம்ப வேதனை. நானாக இருந்தால் கூட பரவாயில்லையே, எனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லையே, குடும்பம் இல்லையே, எனக்கு என்னென்ன செய்தாலும் பரவாயில்லையே, தூக்கு போட்டாலும் பரவாயில்ல, என் அண்ணன் போயிட்டான்னா மனைவி பிள்ளைகளெல்லாம் என்ன செய்வாங்க, பாம்போல இருப்பாங்களே இவன் நினைக்கிறான். நினச்சி மனசுக்குள்ளே ஒரு ஐடியா போடுறான். மறுநாள் எழும்பி நேராக போகிறான். ஐயா, அந்த கொலை செய்தது நான் தான் ஐயா, நீங்கள் ஆள் தெரியாமல் இவனை கொண்டு வந்துட்டீங்க, நிச்சயமாக அவனே கிடையாது, அந்த கொலை செய்தது நான் தான், என்ன தூக்கிலிடுங்க அப்படின்றான். அண்ணங்காரன் சொல்றான், இல்லை இல்லை நான் தான் கொலை செஞ்சேன்றான். அவங்களுக்கே ரொம்ப வேதனையாகி போச்சு. கடைசியாக தம்பி சொல்றான், அவன் பொய் சொல்றான், நான் தான் கொலை செஞ்சேன். அப்போ கொலை செஞ்ச அந்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் அடைய போகிற தண்டனை இவன் அடைஞ்சிட்டான், தம்பி அடைஞ்சிட்டான், அவன் மறிக்க வேண்டிய இடத்துல இவன் மறிச்சிட்டான். இவன் மறிச்சு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால இவன் முழுமையுமாய் அந்த தண்டனிலிருந்து விடுதலை ஆகிவிட்டான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்தையும், நான் செய்த ஒவ்வொரு பாவங்களின் குற்றத்தையும் அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டார். நமக்கு பாவம் இல்லை என்கிற அந்த ஒரு நல்ல ஒரு பட்டியலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிரபராதிகள், குற்றமற்றவர்கள் எப்போது நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யும் பொழுது, அப்படி இதுவரையிலும் மனஸ்தாபப்படாதிருப்பீர்களானால் அந்த பாவ அறிக்கை சரியில்லை. ஒழுங்க பாவ அறிக்கை செய்திருக்கணும். இதுவரை நீங்க செய்யாம ஒருவேளை சரிவர செய்யாம ஞானஸ்தானம் எடுத்தா கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. யோசித்து பார்க்கணும், நம்ம என்னென்ன அநியாயம் செய்திருக்கிறோம், என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம், அதற்காக நம் மெய்யான மனஸ்தாபம், இருதயம் நொறுங்கி இவ்வளவு மோசமா நடந்து கொண்டேன், இவ்வளவு படுபயங்கரமா இருந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்மை பார்க்க முடியாத பாவி இல்லப்பா அப்படின்னு நம்ம உணர்ந்து மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு கதறணும். யாரையாவது நம்ம புண்படுத்தினா கூட நம்ம கதறி அழுது ஆண்டவரோட இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது அவர் பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்கிறார். அது மூலமாக தான் நம்முடைய நித்திய ஜீவன் என்ன செய்ய முடிகிறது, நம்மளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதற்காகவே அவருடைய ரத்தம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இன்னும்
எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனையோ கோடி பேர் பாவ அறிக்கை செய்து மெய் மனஸ்தாபத்தோட இருதயம் நொறுங்கி அந்த கல்வாரி காட்சியை கண்டு எனக்காக இவர் பாடுபட்டார் என்று உணர்வடைகிற எந்த ஒரு மனுஷனையும் மனுஷியையும் அவர் ரட்சித்து தன்னுடைய இரத்தத்தினால கழுகி சுத்திகரித்து பிதாவுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியருமாக நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த பொறுப்புல தான் அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் பழி வாங்கும்படி அவருடைய ரத்தம் பேசல, நமக்காக இரக்கமா அந்த பரிந்து பேசி கொண்டு கூட ரத்தம். ஆபேலின் ரத்தம் பழி வாங்க துடித்தது, பழி வாங்க துடித்தது. என் சகோதரன் கொண்டு போட்டான் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்த சத்தத்தை கேட்டு தான் ஆண்டவர் இறங்கி என்ன செய்தார், வந்தார். இன்னைக்கு மனுக்குலாம் சிலர் சிலரை கொன்னுடுறாங்க, சாகும்போதும் அலர்ன அலறு சிந்தன ரத்தம் பரலோகத்துக்கு போய் என்ன செய்யும், எட்டும். எதற்காக? ஐயோ, அநியாயமா என்னை கொண்டு போட்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு அநியாயமா தான் பொய் சொல்லி அவரை சிலுவையில் என்ன செய்தாங்க, அரைஞ்சாங்க. அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்கு பழிவாங்க பேசல, நமக்கு பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் பிசாசு நம்மை குற்றப்படுத்தும் பொழுது பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம், திருப்பியும் பழைய பாவம் செய்தல்ல அன்னைக்கு சொல்லி சொல்ல, வாத்து வாத்துன்னு சொன்ன மாதிரி வாத்த கொன்ன பையனை வச்சு மிரட்டினால ஒரு தங்கச்சி ஒரு அக்கா, அது மாதிரி நம்முடைய பாவத்தையே நம்ம உள்ளத்துல உணர்த்தி உணர்த்தி, நீ இப்படி பாவம் செய்த, நீ இந்த மாதிரி செய்தல, நீ பொல்லாதவ, நீ மோசமானவா, எங்கவா பாவத்தில் மன்னிக்க போறார், எப்படினாலும் செஞ்சியே அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இருதயத்தை அப்படியே துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா தைரியமா சொல்லுங்க, இந்த பாவத்தை நான் அறிக்கை செய்திருக்கிறேன், இயேசப்ப அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார், இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், அவருடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுகிறதுனாலே இயேசப்பாவுடைய பிள்ளை. நம்மளை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள், இயேசப்பாவுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. பிதாவானவர் என் மேல பாராட்டின அன்பு எவ்வளவோ பெருசு என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சீசர்களை அவர் பலப்படுத்தினார், நம்மையும் பலப்படுத்துகிறார். சீசர்களை மட்டுமல்ல நம்மையும் பலப்படுத்துகிறார். சீசர்களை எது ஊக்கப்படுத்துச்சு, அவர் என்ன சொல்றாரு, இதோ மத்தை 28:20 வாசி, கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கொடுத்துள்ள வாக்குறுதி தான் சீசர்களை தைரியமா என்ன செய்துச்சு, நிறுத்திச்சு. எப்ரேயர் 3:12-14 வாசிக்கிறோம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. போதும் போதும், ஆண்டவரை கும்பிட்டது போதும், சேவித்தது போதும், இனி வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஒன்று வேண்டாம். இப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள வார்த்தையோ பொல்லாத எண்ணங்களோ வராதடி. பொல்லாத இருதயம் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள இருதயத்தை வேதம் பொல்லாத இருதயம் என்று என்ன செய்கிறது, வர்ணிக்கிறது. ஒருவருக்குள்ளும் வராதபடி நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தால நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவனிடத்தில் பங்காளிகளாயிருப்போம். ஆரம்பத்தில் கொண்டுள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் நாம் பற்றி கொண்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபைக்கு வந்து ஆரம்ப காலம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சு, உறுதிப்பாடு, தேவ அன்பு எப்படி இருந்து, சபையோட ஊழியக்காரர்களோட தேவனோட உள்ள உறவு ஐக்கியங்கள் எப்படி இருந்துச்சு, அதை முடிவு பரியந்தோ நம் காத்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனோடு பங்காளிகளாக இருப்போம், அவர் வைத்த அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் அவன்கிட்ட கேட்ட சொல்லுவான், ஆமாம் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. சங்கீதம் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு
இருக்குது நான் ஆண்டவர்கிட்ட விலகல நான் ஆண்டவர்கிட்ட தூரமா போகல எப்ப சத்துரு ஒரு தடவை தான் வஞ்சித்தான் அதுக்கு பிறகு வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்கவே இல்லை நிச்சயமா எனக்கு தெரியும் ஆரம்பத்துல எப்படி கழி கூர்ந்தனோ அது போல இன்றைக்கும் என் ஆண்டவரோட நான் கழி கூர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு சிறப்பான பங்கு நேர்த்தியான இடத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறான் அது மட்டும் இல்ல இந்த ஒரு தைரியம் இந்த ஒரு பலம் நமக்கு எப்படி கிடைக்கும் ஒன்று பேதுரு ரெண்டு ரெண்டுல நம்ம வாசிக்கும் போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைன்னு போட்டிருக்குது ஒரு வயசு ரெண்டு வயசு வரை பிள்ளைகள் தாய்ப்பாலெலாம் குடிக்குது ஆனால் இங்கே போட்டிருக்குது புதிதாய் பிறந்த குழந்தை புதிதாய் பிறந்த குழந்தைக்கு எப்போதும் பால் வேணும் உலகம் எல்லாம் ஊரறிய நாடறிய எல்லாருக்கும் தெரியும் மருத்துவருக்கும் தெரியும் பிறந்த குழந்தை எப்பவும் பாலுக்காக தான் என்ன செய்யும் யார் தூக்கினாலும் விரைவன் அந்த பக்கமாக சரிஞ்சுக்கிட்டு விரைவன் முகத்தை வச்சுக்கிட்டு பாலுக்கு தான் அலையும் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா சொல்லுவாங்க பிள்ளை இப்போ தான் ஒன்ஸ் போச்சு கொடுங்க பால் எடுத்து கொடுங்க பிள்ளை அழுதுரும் பால் கொடுங்க ஆனால் அடிக்கடி பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அது மாதிரி என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலுக்கு தவிச்சுக்கிட்டு கிடக்கும் உடனே நம்ம கவனிக்காம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை வாய் சப்பும் அப்படி அப்படி சப்பனோட சொல்லுவாங்க ஐயோ வாயெல்லாம் காஞ்சிட்டு பிள்ளைக்கு பால் கொடுங்க பேச தெரியாது அந்த குழந்தைக்கு அது செய்கையினால காட்டுது எனக்கு பால் வேணும் பால் வேணும்னு அது காட்டுது அப்படி அடிக்கடியாய் குடிக்கிற பிள்ளைகள் கொழு கொழு கொழுன்னு எப்படி வளர்ந்துருது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொழு கொழுன்னு ஆரோக்கியமாய் வளர வேண்டுமானால் நோய் இல்லாத விசுவாசிகளாய் நோயின்னா சரீர நோயை சொல்லல ஆவிக்குரிய நோய் இன்னைக்கு உலகம் முழுசுலையும் விசுவாசிகள் நோய் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ன நோய் சரீர நோய் இல்லை ஆத்மாவில் நோய் பிடிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன ஊட்டச்சத்தாகிய தாய்ப்பால் போகல களங்கம் இல்லாத ஞானப்பாலை சாப்பிடல பால் இல்லாமல் இருக்குது ஊத்து பால் யாராவது கொடுத்தா வாங்கி குடிக்குது எங்கேயாவது குடிச்சிருது அதனால அதுக்கு கேடு லூயா அதனால பிள்ளைகள் நோய் கொண்ட பிள்ளைகளாக வளர்ச்சியற்ற பிள்ளைகளாக ஞானமற்ற பிள்ளைகளாக சிலர் சொல்றத பார்த்துருக்கேன் ஆமாம் இந்த பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் குடிக்கல அதுக்கு தக்கான கொஞ்சம் புத்தி மந்த புத்தியாக தான் இருக்கு ஆனால் இது தாய்ப்பால் குடித்த பிள்ளை பாருங்க நல்ல சொடியான பிள்ளை இது அது தாய்ப்பால் குடித்த பிள்ளை சொடியான பிள்ளையான் ஹல்லேலூயா அதே மாதிரி ஊத்து பால் வாங்கி குடிக்குது இல்லை விசுவாசிகளே ஊத்து பால் வாங்கி குடிக்க போறீங்க இல்லை புட்டிப்பால் இந்த புட்டிப்பால் குடிச்சிங்கன்னா அந்த பிள்ளை விசுவாச பிள்ளை என்ன செய்யும் நோய் கொண்ட பிள்ளையாக ஆக்டிவ் இல்லாத பிள்ளையாக சரியான நன்மை தன்மை அறிய முடியாத பிள்ளையாக அது காணப்படும் ஆனா களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருந்து ஓடி ஓடி போய் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சிந்தனை வந்தவுடனே ஓடி போய் திருப்பி வசனத்தை பார்க்கறது குடிக்க சாப்பிட்றது அதான் சொன்னாரு ஏய் உலக பிரகாரமான ஆகாரத்தை உண்டு உண்டு நோய் தான் பெருத்து போச்சு அல்லேலூயா நிறைய சாப்பாடு விதவிதமான சாப்பாடு பக்குவம் பக்கமாக ருசி ருசியாக கிடைக்குது தின்னு தின்னு ஐயோ அவ்வளவிற்கு நோய் இன்னைக்கு கூட டிவியில் சொல்கிறேன் சென்னையில் மட்டும் 31,000 பேர் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் இனி அடுத்த வருஷம்லாம் 55 வரப்போகுதாம் டெல்லியில் 60,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் புற்றுநோய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது காரணம் என்ன என்ன சாபம் தெய்வ சாபம் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடல ஆதாம் ஏவல சாப்பிட நல்லா இருந்துச்சு நன்மை தின்மையும் அவங்ககிட்ட வச்சிருக்கேன்ப்பா நல்லதை பார்த்து நீ எடுத்துக்க எங்களுக்கு தீமையை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் வாசிக்கலாம் உபாகமும் ஒரு பகுதி ஞாபகத்துக்கு வருகிறது உபாகமும் 30:15 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் அல்லேலூயா 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக
வைக்கிறேன். ரெண்டையும் வச்சிருக்கிறார். நல்லதை சூஸ் பண்ணணும். நீ நம்ம போகிறோம் எதையாவது ஒன்றும் இல்லாமல், எது நமக்கு நல்லது தரும், எது நமக்கு நன்மை தரும், எது நமக்கு ஆசீர்வாதம், எது சாபன்றத நல்ல லேபிள் ஒட்டி தான் வச்சுருக்காரு. பெஸ்ஸோன்னு எழுதியிருக்கதில் இது அருந்துனா சாவிங்கன்னு. இதில் தேன் எழுதியிருக்கு, நீ குடித்த ஆரோக்கியமாக இருப்பேன்னு. தேனை பார்த்துட்டு இதை நீ சாப்பிட்டீன்னா என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கும்போது அதுக்கு அதில் ஒரு போர்டு வச்சு இப்படி எலும்பு கூடு மாதிரி போய் தொட்டவன் நிலைமை இப்படி தானே இங்கே போட்டிருக்கான். அபாயம். ஏன்னா சில மக்களுக்கு அந்த தமிழ் எழுத்து கூட வாசிக்க தெரியாட்டா, இந்த படத்தை பார்த்துட்டாவது தொடாமல் போட்டுன்னு போட்டிருக்கான். மீறி தொட்டுக்கிட்டு நீ செத்தியன்னா குற்றம் யார் மேலே? அவர் எல்லாம் தெளிவாக தான் என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. ஆனபடினால ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இரவும் பகலும் ஊத்துப்பாலுக்கும் புட்டிப்பாலுக்கும் செயற்கை பாலுக்கும் அலையாதீங்க. சொந்த களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலை இருந்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு இதை எடுத்து பலரும் பேசும்போது பலவிதமாக அவங்களுக்கு தோன்ற மாதிரியெல்லாம் வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை பேசி கலங்கடிச்சிருவாங்க. வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பாலாக இருக்காதுல்ல, எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுண்டு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரிஜினலாக கலப்புடன் இல்லாத நல்ல பாலை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்யும், வரும், தரும். இன்னும் நம்ம வாசிப்போம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம எனும் தீவிலே இருந்தேன். பத்ம என்கிற தீவில் இருந்திருக்கிறான். கொலை செஞ்சிட்டோ, அநியாயம் பண்ணிட்டோ, ஏதாவது பாவம் செஞ்சுட்டு அவன் போய் இருக்கலை. தேவ வசனத்தை பிரசங்கித்தது நிமித்தமாக, கிறிஸ்துவ நிமித்தமாக இவன் தண்டனைக்குள்ளாகி பத்ம என்கிற தீவில் அந்த யோவான் சீசனை கொண்டு என்ன செய்திருக்க, நாடு கடத்தி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசன்கள் இருந்தாங்க. அதில் அந்த யோவான் விசேஷமானவன். அவனை பற்றி சொல்லும்போது எப்பவுமே ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட சீசன் என்று இவனை வர்ணிக்கிறது. நேசருடைய மார்பிலையே சாஞ்சிருக்கிறவன். பிள்ளைகள் எப்படி பெற்றோர்கிட்ட வித்தியாசம் வித்தியாசமாக அன்பு காட்டுதோ அதுபோல் சீசர்களும் வித்தியாச வித்தியாசமாக அன்பு காட்டியிருக்கிறாங்க. இந்த யோவான் அப்படி ஆண்டவரோடு எப்பவும் சொக்கி போய் எப்போ இருந்தாலும் பக்கத்தில் இருந்துட்டு இங்கே சாஞ்சிக்கிடுவான். நான் தலையை வச்சுக்கிட்டு அப்படி செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சீடன். இவன் இப்போ கிறிஸ்துவ நிமித்தமாக பத்மு தீவில் இவன் நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். மனுஷ சஞ்சாரம் இல்லை, உணவு கிடைக்காது, எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எலுயா. அப்போ சபை கிடையாது, ஆராதனை கிடையாது, தேவ பிள்ளைகள் கிடையாது, ஒன்று அப்படி தானே. இப்போ இன்னைக்கு கொரோனான்னு சொல்லிட்டு ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போய்கிட்டலாம் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிடுறோம், பேசிக்கிடுறோம். இதுவே நமக்கு கடினமாக இருக்கிறது. எந்த ஒரு கூட்டம் ஒன்றுமே இல்லாமல், தேவ பிள்ளைகளோ எந்த மனுஷ சஞ்சாரமோ இல்லாத ஒரு இடத்துல நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். அப்பன் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறான், தனித்து விடப்பட்டிருக்கிறான். இப்படி நேசருடைய மார்பிலே சாஞ்சு கிடக்கிற இந்த சீடன் எப்படி அவருடைய நேச மார்பு இல்லாமல் இருந்திருப்பான்? அப்போ அப்படி இருக்கிற நாளில், கர்த்தருடைய நாளில், ஆராதனை செய்ய வேண்டிய அந்த பரிசுத்த நாளில் இவன் அந்த தீவில் இருந்து ஆவிக்குள்ளானானோ. அல்லேலூயா. தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படுறானோ, ஆவிக்குள்ளானே. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தத்தை பார்க்க திரும்பின போது அவன் ஒரு தரிசனத்தை காண்றான். அது ஒரு பெரிய தரிசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:13-17 வரை போட்டிருக்குது. அப்போ 7 பொன்குத்து விளக்குமத்தில் உலாவுகிற தேவன், நிலையங்கி தரித்தவராய் பொற்கச்சை கட்டினவராக, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக, 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு வெண்கல பாதமுடையவராக, அப்படி கத கதன்னு ஒரு உலாவிக்கிட்டு மகிமையான ஒரு பார்க்க முடியாத ஒரு பிரசன்னத்தில் அவரை பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அவன் என்ன ஆயிட்டான், அந்த சத்தம் சொல்லுது, இவன் பயந்துடுறான். அதை பார்த்த உடனே எப்படி செத்தவனை போல தேவனுடைய மகிமையான இந்த சாயலை கண்ட உடனே செத்தவனை போல என்ன செய்துட்டான், விழுந்துட்டான்.
விழுந்தவுடன் அங்கே உடனே அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரினோருமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, வலது கரத்தால் அவனை தொட்டு அவனை தைரியப்படுத்துகிறார். என்னே சார், விசேஷமானவர், அவர் மேலானவர், நாம் தனிமையாக்கப்பட்டுட்டோம், தனிமையை நம்மளை விட்டுட்டு அவர் எப்படியோ ஓடி போகிற தேவன் அல்ல, எந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் அங்கே அதுக்குள்ளே அவர் போகிறவர், சிங்க கவிக்குள்ளே அவர் உள்ளே போயிடுவார், தம்முடைய பிள்ளைகளை விட்டு அவர் பிரிய மாட்டார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களையும் பற்றி சொல்லப்படுது, ஒருவன் எனக்கு ஊழியஞ்சுதால் பிதாவான அவனை கனம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே ஊழியக்காரன் என்கிட்ட இருப்பான், என் ஊழியக்காரன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாத இடத்துல என் உண்மையான ஊழியக்காரன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. அதை தான் அந்த வேதவசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, கொலோசேயர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை பங்காளிகளாக என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ விசேஷமான ஒரு தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 2 Corinthians 2:13 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் என்ன செய்தாராம், பெற்றி சிறந்தாராம். நம்மை நமக்கு எதிரிடையான தண்டனை என்கிற சாசனம், மரண தண்டனைங்கிற சாசனம், அந்த சாசனத்தை கிழிச்சிட்டார். அல்லேலூயா. இனி தண்டனை இல்லை, இவ்வளவு நாள் செய்த பாவத்துக்கு தண்டனை இல்லைங்கிற அந்த மரண சாசனத்துக்கு எதிராக அவர் கையெழுத்திட்டு அந்த சாசனத்தை கிழிச்சு இல்பொருளாக்கிட்டார். சத்துருவின் பிடியில் இருந்து நம்மை விடுதலையாக்குறதும் இல்லாம அந்த சத்துருவின் சகல அதிகாரங்களையும் அந்தஸ்தையும் உறிஞ்சி, அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு ராஜாவுக்கிட்ட போர் செய்து வெற்றி பெற்றான்னா, அவன் போர் செய்து அந்த வெற்றி பெற்ற ராஜாவை என்ன பண்ணுறான், அவன் ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழத்தி, ராஜ முடிய கழத்தி, அவனை அறகோர நிர்வாணம் ஆக்கி, அவன் கை கால்களை விலங்கு போட்டு ஜெயம் பெற்றவன் அவன் என்ன செய்கிறான், நடத்தி கூட்டி கொண்டு போகிறான். அந்த ராஜா வந்த அந்த ரதத்தின் மேலே ஜெயம் பெற்றவன் ஏறி அமர்கிறது போல. ஹல்லேலூயா. பிசாசை அவனுடைய எல்லா ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் அவன் கைக்குள்ளாயிருக்கிற ஜனங்களையும் அவர் விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளைகள் மேல விழுந்த எல்லா மரண சாசனமாகிய தண்டனையை இல்பொருளாக்கி, அல்லேலூயா, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய நேசர் சுலம் சொல்ற என் நேசர் மற்ற எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர். எருசலேம் குமாரத்திகளே, என் நேசர் விசேஷமானவர் தான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால இரக்கங்களினால் உன்னை என்ன செய்திருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டியிருக்கிறார். நமக்கு ராஜ முடி, நன்மை, கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் என்கிற அந்த முடிசூடி நம்மை பார்த்து அவர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய மீட்பு, இவ்வளோ பெரிய விடுதலை, இவ்வளோ பெரிய மகத்துவம் எப்படி உண்டாகினது, நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததுனால அல்லவா. நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது, என்ன விதத்தில் நமக்கு கிடைத்தது? வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் வெள்ளினாலும் பொண்ணுனாலும் உங்களை என்ன செய்யலை, மீட்கலை. குற்றமில்லாத பரிசுத்த இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவப்பிள்ள, இன்றைக்கு ஒரு வேளை சூலமித்தியை போல நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், கொஞ்சம் அசதியாக இருக்கலாம், ஜபிக்க தூண்டு நேரத்தில் உங்களால் ஜபிக்க முடியாமல் போகலாம், ஜபத்துக்கு தூரமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க, சூலமித்தி உடனே சுதாகரித்து கொண்டு அவன் என்ன செய்துட்டா, எழும்பிச்சா, ஐயோ என் நேசரை தேடுவேன்னு சொல்லி தேடி போனா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு என்னென்ன விதங்களில் நீங்கள் ஒரு கைதிகளா அல்லது ஒரு சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு சிறைவாசகம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிலைமையில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பாவம் உங்களை விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்கிறதோ எல்லா பாவ விலங்குகளையும் பாவ சங்கிலிகளையும் அந்த பயங்கரமான பிசாசு பாவம் செய்ய வச்சு காரிருள்ள வச்சு நம்மை கஷ்டப்படுத்துகிற அந்த கஷ்டத்தில் இருந்தும் நிரந்தரமாய் விடுதலையாக்கி என்றைக்கும் அவரோடு கூட பரலோகத்தில் வீற்றிருக்கும் ஒரு மேன்மையான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படினால நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் விசேஷமானவர்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் விசேஷமானவர், நாமும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் முடக்குவோம். Glory be to God, glory be to God, glory be to God. Hallelujah. Kalvari malai meedile kallargal maathile siluvail araindanare unakkai jeevan vittare கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே சீலுவையில் அறைந்தனரே உனக்காய் ஜீவன் விட்டாரே. கண்டேன் கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள் அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள் கண்டே ஸ்தோத்திரங்க தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்காக நீ சிந்தின தூய இரத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஒரு காலத்தில் நாங்கள் அந்நியர்களாக, அசுத்தமான பாவங்களை செய்த பாவிகளாக, துரோகிகளாக ஆண்டவரே நாங்கள் தூரமாக இருந்தோம். அப்பா, உங்களுடைய இரத்தத்தினால சமீபமானோம். அப்பா பிதாவே என்ற அந்த புத்திர சுபிகார ஆவியை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கூட ஒருவேளை யாராவது ஒருவர் சூலமித்தியை போல உம்முடைய சமூகத்தில் உம்முடைய தொடுதலுக்கு உம்முடைய எச்சரிப்புக்கு உம்முடைய பேசு நீர் பேசுகிறதற்கு இடைப்படுகிறதற்கு இடம் கூடாமல் அந்த நேரங்களெல்லாம் உதாசீனப்படுத்தி எத்தனையோ முறை நீர் எச்சரித்தும் கூட உம்மக்கிட்ட பேசி மகிழ்கிறத விட வித்தியாசமாக தங்கள் நேரங்களின் காலத்தை வீணடிக்கிற பிள்ளைகள், சோம்பேறிகளாக சூலமித்தியை போல எழும்ப முடியலை, சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தன்னை எப்படியோ நல்லது மாதிரி செய்து கொண்டு திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மாத்திரத்திலே உடைய பிள்ளைகளுக்குள்ள உணர்வு உண்டாகட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆயுள் கைதிகளாக, மரண தண்டனை கைதிகளாக, கால காலமாய் காலம் முழுவதும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிறை வாசகம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் மீட்பு உம் மூலமாகவே உண்டாக வேண்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் விடுவித்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்றும். உடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்து களி கூறும் பிள்ளைகளாக மாற்றும். பாவ சங்கிலியை இயேசுவின் ரத்தம் முறித்து போட்டதுக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் விடுதலை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்களின் வல்லமை பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாமம் தொடர்ந்து ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்பட்டு ஆசீர்வதியம்
இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.